வாஸ்து சாஸ்திரப்படியும் இந்து சாஸ்திர முறைகளின்படியும் சில குறிப்பிட்ட பொருட்களை வீட்டில் வைத்திருக்கக்கூடாது. இந்த பொருட்களை தொடர்ந்து வீட்டில் வைத்திருந்தால் வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும். பிரச்சனைகள், பலவித கஷ்டங்கள், நோய், வீண் விரயங்கள், சுபகாரிய தடைகள் ஆகியவை இருந்து கொண்டே இருக்கும். வீட்டின் எதிர்மறை ஆற்றல்கள் குறைந்து தெய்வீக சக்தியை அதிகரிப்பதற்கு எந்தெந்த பொருட்களை வீட்டிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதனை தெரிந்து கொள்வோம். வாருங்கள். சில வீடுகளில் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் பண கஷ்டம் என்பது இருந்து கொண்டே இருக்கும். எவ்வளவு பணம் வந்தாலும் அதற்கு ஏற்றாற்போல் அல்லது வரவி மிஞ்சும் அளவிற்கு செலவுகள் இருந்து கொண்டே இருக்கும். பணம் வருவதும் தெரியவில்லை, போவதும் தெரியவில்லை என்பார்கள். அதே போல வீட்டில் உள்ளவர்களுக்கும் அடிக்கடி மாறி மாறி நோய் வந்து கொண்டே இருக்கும். கட்டுக்கடங்காத செலவுகள் வந்து கொண்டே இருப்பதுமாகவே இருந்து கொண்டிருக்கும். எத்தனையோ பூஜை செய்தும் பரிகாரம் செய்தும் கோவில் கோவிலாக சென்றும் வீட்டில் உள்ள கஷ்டம் தீரவில்லை என்பார்கள். இது போன்ற காரணம் புரியாத தொடர் கஷ்டங்களுக்கு வீட்டில் இருக்கும் சில பொருட்களும் காரணமாக இருக்கலாம். வீட்டில் வைத்திருக்கக்கூடாத பொருட்கள் என சிலவற்றை சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன. இந்த பொருட்களை வீட்டிலிருந்து அகற்றிவிட்டாலே வீட்டில் சுபிட்சமான நிலை வரை துவங்கிவிடும். அப்படி வீட்டிலிருந்து அகற்ற வேண்டிய முக்கியமான பொருட்களை காண்போம். முதலாவதாக உடைந்த பொருட்கள். உடைந்த முகம் பார்க்கும் கண்ணாடி, உடைந்த சாமி சிலைகள், உடைந்த விளக்கு ஆகியவற்றை வீட்டில் வைத்திருக்கக்கூடாது. அதே போல பாதரசம் போன கண்ணாடியில் தொடர்ந்தும் முகம் பார்க்கக்கூடாது. இதனால் வீட்டில் எப்பொழுதும் தரித்திரம் இருந்து கொண்டே இருக்கும். அதே போல பாரம்பரியமாக பயன்படுத்தும் விளக்கு என உடைந்து போன விளக்கை பற்ற வைத்து அதில் விளக்கேற்றி பயன்படுத்தக்கூடாது. இது மிகவும் தவறான விஷயம். இரண்டாவது, ஓடாத இயந்திரங்கள். ஓடாத மின்சாதன பொருட்கள், ஓடாத கடிகாரம், தையல் மிஷின் ஆகியவற்றை வீட்டில் வைத்திருக்கக்கூடாது. பயன்படுத்தாத பழைய சைக்கிள் போன்றவற்றையும் வீட்டில் வைத்திருக்கக்கூடாது. இவற்றை வீட்டிலிருந்து அப்புறப்படுத்திவிட வேண்டும். இல்லையென்றால் அதில் வீட்டின் இயக்கத்தை நிறுத்தும் அளவிற்கு எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்திவிடும். மூன்றாவதாக, கிழிந்த துணிகள். கிழிந்த துணிகள், கிழிந்த மிதியடியை பயன்படுத்தக்கூடாது. பழைய ஆடை ஆகியவற்றை வீட்டிலும் வைத்திருக்கக்கூடாது. இவை வீட்டில் பணக்கஷ்டத்தை தந்து கொண்டே இருக்கும். நான்காவது, பழைய சுவாமி படங்கள். வீட்டில் இருக்கும் சுவாமி படங்கள் எப்பொழுதும் படிச்சென்று இருக்க வேண்டும். சிலரின் வீடுகளில் சுவாமி முகம் தெரியாத அளவிற்கு நைந்து போன படங்களாகவே இருக்கும். அல்லது உடைந்த சாமி சிலைகள் ஆகியவற்றை வைத்திருப்பார்கள். இவ்வாறு வைத்திருந்தால் வீட்டில் எதிர்மறை எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும், கஷ்டங்களும் இருந்து கொண்டே இருக்கும். அடுத்ததாக, உடைக்கப்பட்ட பூட்டு. உடைந்த பூட்டு, பூட்டு உடைந்த பீரோ, கைப்பிடி உடைந்த பீரோ ஆகியவற்றை வீட்டில் வைத்திருக்கக்கூடாது. இது வீட்டில் செல்வ வளத்தை பாதிக்கும். அதே போல ஆட்டம் காணும் கட்டிலையும் வீட்டில் பயன்படுத்தக்கூடாது. இதனால் கெட்ட கனவுகள், நிம்மதியின்மை, நோய் ஆகியவை வந்து சேரும். சமையலுக்கு பயன்படுத்தப்படும் பொருட்களும் உடைந்ததாகவும் அல்லது அதிகம் நெளிந்ததாகவோ இருக்கக்கூடாது. மேலும் வீட்டின் சுவர்களும் அதிக காலம் வெள்ளைப்பூசாமலோ கிறுக்கலாகவோ இருக்கக்கூடாது. பாரம்பரிய பொருட்களை வீட்டில் பயன்படுத்தாமல் இருந்தால் அவற்றை கட்டி பரணியின் மேல் போட்டுவிட வேண்டும். தவிர நாம் வீட்டில் புழங்கும் இடத்தில் வைத்திருக்கக்கூடாது. இதனால் வீட்டில் உள்ள நல்ல காரியங்கள் நடப்பதில் பலவித தடைகளும் ஏற்படலாம். இந்த ஐந்து விஷயங்களை தவிர்த்தாலே உங்களது வாழ்க்கை வளமாக மாறும்.